ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறக்க. உருளைக்கிழங்குல எப்படி செஞ்சாலும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அது போலத்தாங்க நம்ம உருளைக்கிழங்குல ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, நல்லா நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரே ஸ்பூன் கேரட்டு, கொஞ்சம் வெங்காயத்தாள், மல்லித்தலை, பூண்டு ஒரு அஞ்சாறு பல், ஒரு நாலு ஸ்பூன் மைதா மாவு, மிளகு, உப்பு. அதாவது இந்த மைதா உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பேன் வச்சு இந்த பூண்டை நல்லா தட்டி ஒரே ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அந்த வதக்கின பூண்டில் நம்ம அந்த மசித்து வச்ச உருளைக்கிழங்கு, மைதா, பெப்பர், காரத்துக்கு பெப்பர் தான், உப்பு, இதெல்லாம் நம்ம அந்த அடிஷ்னலாக கேரட்டு, கொஞ்சம் வெங்காயத்தாள், மல்லி எல்லாம் போட்டு பிசைஞ்சு நல்லா நம்ம வந்து ஒரு கோதுமை சப்பாத்திக்கு பிணைகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். அப்புறம் அதை நம்ம லேசாக மாவை தூவி சப்பாத்தி மாதிரி ஒரு பேப்பரில், ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் தேய்ச்சி நம்ம ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணி போடலாம். அதே வந்து கையில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு ரவுண்டாக நம்ம வந்து பொட்டட்டோ ரிங்ஸ் மாதிரியும் போடலாம், இல்லை பொட்டட்டோ பிஸ்கட் மாதிரியும் போடலாம். இப்போ ரெண்டு டைப்பும் நம்ம பண்ணலாம். இப்போ இதை மொதல் வந்து நான் வந்து சட்டியில் வந்து எண்ணெய் வச்சுட்டு அது காஞ்சிட்ருக்குது. இப்போ இதை மசித்து நம்ம இந்த பூண்டெல்லாம் வதக்கிட்டு இந்த இதையெல்லாம் நறுக்கி எல்லாத்தையும் நான் கலந்துட்டு நம்ம ஒரு டோவ் ஷேப்பில் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இப்படி தாங்க. அதாவது இது மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம நீளமாக உருட்டி இது போல் ரிங் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டு ரிங் செஞ்சுருக்கேன். நம்ம மாவு இது மாதிரி நல்லா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனுங்கிறது சேர்த்து அந்த ஈரம் இருந்ததுன்னா எண்ணெயும் இழுத்துரும், பிசு பிசுன்னு ரவுண்டும் வராது. நல்ல கெட்டியாக ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு மைதா பிடிக்கலைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி மாவு போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். அதே போல் இது பாருங்கள், நான் கையில் லேசாக கொஞ்சம் அடியில் மாவு போட்டு தட்டி இந்த பெரிய மூடியை அமுத்திட்டு அது நடுவில் சின்ன மூடி வச்சேன். இது மாதிரி பிஸ்கட் மாதிரியும் போடலாம், ரிங் மாதிரியும் போடலாம். இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்நாக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது பிஸ்கட் மாதிரி, இது வந்து ரிங்கு. நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுக்கலாம், பெரிய ரிங் போடலாம், சின்ன ரிங், சின்ன குட்டிஸ் இருந்ததுன்னா குட்டி ரிங் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், கேரட் ஆட் பண்ணியிருக்கிறோம், நமக்கு மிளகு உப்பு இருக்குது, சளியும் பிடிக்காது. எண்ணெயில் போடுறோங்கிற தவிர என்றைக்கா ஒரு நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம், டெய்லியும் நம்ம செய்ய போகிறதில்ல. ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்தாங்கன்னா வீட்டில் எப்படி உருளைக்கிழங்கு இருக்குது, நம்ம ஏதோ ஒரு ஸ்நாக் மாதிரி செய்து கொடுத்தா ஒரே நிமிஷத்தில் வேக வச்சு வச்சுட்டா நம்ம குழந்தைங்க வந்தோன்னா கொஞ்சம் மாவு போட்டு நம்ம இது போல் செய்து கொடுக்கலாம். பிஸ்கெட்டோ ரிங்கோ எது வேணாலும் செய்து கொடுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கோட நல்லதை பார்க்கலாம். அதாவது உருளைக்கிழங்கில் மெயினாக வந்து கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இது சாப்பிட்டா உடம்பு குண்டாயிரும், சர்க்கரை காரக்கு அதிகம் அப்படின்னலாம் எல்லாம் சொல்கிறாங்க. இதில் வந்து இது கூகுளில் போய் டாக்டர்ஸோட ரிசர்ச் எல்லாம் நிறையா நான் பார்க்குறப்ப அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து நம்ம ஒரு முழு தானியத்துக்கூட, வெஜிடபிள்ஸ் கூட, கீரை கூட எடுக்கிறப்ப அந்தளவுக்கு இந்த கார்பு வந்து நமக்கு முழு கார்பை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளட் சுகர் லெவல் ஏறாது, அதாவது ரெசிஸ்டன் ஸ்டார்ச்னு இதை சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்து டைஜஸ்ட் ஆகாது, அதனால் சர்க்கரையோட லெவல் ஏறாது, ஷார்டன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு இதுக்கு சொல்கிறாங்க. இதை மெயினாக வந்து இது மாதிரி கொஞ்சம் பொறிச்சு சாப்பிட்றப்ப ஆயிலோட வெயிட்டு கலோரி அதிகமாக, நம்ம பாயிலிங்கு அது மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு ஒரு பொரியலாக சாப்பிட்றப்ப, வேக வச்சு பொரியலாக சாப்பிட்றப்ப, ஒரு குருமாவில் குழம்பு செய்கிறப்ப நமக்கு ஏறாது. ஒரு சக்கரைக்காரர், ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கார்பு ரிச்சாக இருந்தாலும் விட்டமின் சி, பி, பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க், பாஸ்பரஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்லது, அதே போல் வாய்ப்புண்ணுக்கு நல்லது, பிரெயின் செல்ஸை வந்து இது நல்ல சுறுசுறுப்பாக செயல்பட செய்யுதுங்கிறாங்க. காரணம், அதாவது இதில் இருக்கிற ஹார்மோன்ஸு ஒமேகா 3 எல்லாம் நல்ல பிரெயின்ஸை வந்து, பிரெயினோட ஒர்க்கை வந்து நல்ல செய்யுது. நம்ம சுறுசுறுப்பாக ஒரு பிஸியாக இருப்போம், நம்ம மூளை ஒரு கற்றுக்கிறது, ஒரு வேலை செய்கிறதுல சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. அதே சமயத்தில் இதில் வந்து இதனோட இலைகள், மேல் தோள்கள், கொஞ்சம் பச்சையாக இருக்கிற காயை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அதில் வந்து
சாக்கோனைனிக் அண்ட் ஆர்சானிக் அப்படிங்கிற பாய்சன்ஸ் இருக்குது, அது வந்து நிறைய பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் உருளைக்கிழங்குலேயே நம்ம சில டைம் பார்த்தா அதில் க்ரீன் கலராக இருக்கும், அது வந்து நல்லா வளர்ச்சி ஆகாதது. அது மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதே போல் தோலெல்லாம் கண்டிப்பாக நீக்கிடணும், இலையை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. நீங்களும் இது போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக் அருமையாக இருக்கும். ஒரு கெஸ்ட்டு வந்துட்டால் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஈட்டபிள்ஸோ ஸ்நாக்ஸோ இல்லாதப்போ வடை எல்லாம் ஊற வைக்கணும், அது மாதிரி இல்லப்போ ஒரு உருளைக்கிழங்கு நம்ம ஒரு டக்குன்னு வேக வச்சோம்னா உடனடியாக செய்யலாம். நீங்களும் இது போல் ஒரு உருளைக்கிழங்குல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு குட்டீஸ்க்கு கொடுங்க, உங்கள் வீட்டு கெஸ்ட்டுக்கு கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வேணி ஸ்பெக்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.